இப்போ ஐம்பொன்னை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடம். இப்போ ஐம்பொன்னை பற்றி ஒரு வீடியோ போடுறோம், பார்த்துக்குங்க. இப்போ அஞ்சு மெட்டல் நம்மள்கிட்ட இருக்குது, இந்த அஞ்சு மெட்டலை வச்சு ஒரு வீடியோ போடுறோம். இது என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. ரஃப் யூஸ் பண்ணலீங்கன்னா கலர் வராது. எல்லாருமே கருத்து போதுன்னு சொல்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா ரஃப் யூஸ் பண்ணுறதில்ல. ரெண்டாவது சுகர் ப்ரெஷர் இருந்தால் இந்த பிரச்சனை வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா குளோரின் தண்ணியில் வந்து பிரச்சனை வருது. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏரி, நீரான ஏரி, அந்த ஏரியிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குளோரின் பவுடர் அதிகமாக கலக்கிறாங்க, குளோரின் பவுடர் அதிகமாக கலக்கிறாங்க, அதனால் இந்த பிரச்சனை வருது. அதில் நீங்கள் ரஃப் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த கலர் போகும். ஆக்சுவலாக மேலே கலர் போய் உள்ளிருந்து கலர் வரணும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இது தங்க மாதிரி டக்குன்னு உடனே கோல்டு கலர் வந்துடாது. இது கவரிங்கும் இல்லை. ஆக்சுவலாக ஐம்பொன்னுங்கிறது அதுக்குன்னு உங்களுக்கு இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆறு கால பூஜை பண்ணுவாங்க. ஆறு கால பூஜைங்கிறது ஒரு பூஜைக்கு 12 அபிஷேகம். அப்போ ஆறு காலங்கிறது காலையில் 4 மணிலேருந்து சாயங்காலம் 10 மணி வரைக்கும் ஆறு காலத்துக்கு 12 பூஜை. அப்படிங்கிறப்ப 62 முறை மேலே தண்ணி வந்து ஊற்றி சுத்திகரிப்பாங்க. தண்ணியாக சந்தனம், குங்குமம், பன்னீர், இளநீ இந்த மாதிரி. அப்போ நம்ம ஐம்பொண்ணுக்கு என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணுறதில்ல. காலையில் சோப் போட்டு குளிக்கிறோம், அதோட சரி. அது எப்படி கலர் கிடைக்கும் உங்களுக்கு? அப்புறம் ரஃப் யூஸ் பண்ணாதே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஐம்பொண்ணு செய்யணும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிறந்த குழந்தை மாதிரி. எந்த அளவுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் கலர் வரும். இப்போ ஐம்பொன் மெட்டலை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தங்கம். தங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கம் இருக்கும். உங்களுக்கு நம்ம மிக்சிங் பண்ணுற தங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சிங் பண்ணுவோம். ஐம்பொன்னில் ஃபஸ்ட்டு வந்து தங்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளி. இது வந்து பழைய வெள்ளி வாங்கி கலந்துக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பு, இந்த செம்பையும் கலந்துக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பித்தளை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு. இது ஜிங்க்கு, பித்தளை, செம்பு, வெள்ளி, தங்கம். இப்போ நீங்கள் எல்லாமே சொல்கிறது என்ன பண்ணுறீங்க? பித்தளை மாதிரி மாறிடுச்சு, பித்தளை மாதிரி மாறிடுச்சுன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வருது பொருள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வராது உங்களுக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் பித்தளை. பித்தளை பார்த்தவனா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வருது, யூஸ் பண்ணி 2 நாளில் பித்தளை மாதிரி மாறிடுச்சுங்க. செம்பு கலரில் வருதுங்க. அப்படிங்க செம்பு கலர் இது. ஆக்சுவலாக பாருங்கள், நம்ம செயின் காட்டுறேன் பாருங்கள். இது 50 இன்ச் செயின். இது என்ன கலரில் இருக்குது? இது எதுவுமே பண்ணல, பாலிஷ் பண்ணல, எதுவும் பண்ணல. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த 5 மெட்டலை சேர்த்தே நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ தங்கம் கொஞ்சமாக வச்சுருக்கிறோம். தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஜிங்க்கு. இப்போ 5 உலோகத்தை இங்கே அமைச்சிருப்போம். இந்த 5 வச்சு பார்த்தீங்கன்னா செயினும் பண்ணியிருப்போம். இப்போ இந்த செயினை வந்து ரஃப் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த செயின் வந்து அடுத்த கலர் கொடுக்கும் உங்களுக்கு, இல்லைன்னா கலர் கிடைக்காது. இப்போ 10 பேர் வாங்கினா 2 பேர் கம்ப்ளீட் கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செய்யாமல் இப்போ காலைல எழுந்திரிச்சுனே பல்லு வளர்க்குறோம். நைட்டு சில பேர் தூங்குற பல்லு வளர்க்குறாங்க, சில பேர் காலில் மட்டும்தான் பல்லு வளர்க்குவாங்க. அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன செய்யணும் நம்ம வாங்குறதுக்கு முதல் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் 5-3 செயின் வாங்கினா இது எப்படி சார் யூஸ் பண்ணணும், இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு வாங்கினா விலை கொடுத்து வாங்குகிறோம். அப்போ நீங்கள் தெரியாமல் 2-3 நாள் போட்டு கருத்து போச்சுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா 5 உலோகத்தையும் காமிச்சிருப்போம் உங்களுக்கு, செயினையும் காமிச்சிருப்போம். நீங்கள் ஆர்டர் கொடுக்குறனா ஆர்டர் கொடுக்கலாம், ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு செயின் ரேட் சொல்லியிருப்போம். கேஷ் அண்ட் கேரி இருக்குது உங்களுக்கு, கேஷ் அண்ட் கேரியிலே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சென்னை தான் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம். அதிலே வேல் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது 5 வேல். இந்த வேலெலாம் பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். சில பேர் பாருங்கள் செம்பு கலரில் வருதும்பாங்க. அது எப்படி சொல்லலான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30-40 செயின் விற்கிறோம். ஆனால் செய்கிறது கஷ்டம்தான், 5 செயின் செய்கிறது கஷ்டம்தான். ஆனால் நம்ம ஏன் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தங்க வேலை பார்த்தோம். இப்போ தங்க வேலை இல்லாதங்காட்டிக்கு இது பண்ணுறோம் நம்ம. அதில் நீங்கள் வந்து இதுக்கு என்ன, இது எப்படி பண்ணால் நம்ம கலர் கிடைக்கும், உங்கள் பாடி ஹீட்னா மாறலாம், உங்கள் உப்பு தண்ணிக்கு மாறலாம், உங்கள் உப்பு காற்றுக்கு மாறலாம், கடல் தண்ணிக்கு மாறலாம், இத்தனை கம்ப்ளைண்ட் இது உள்வாங்கி அதுக்கப்புறம் தான் மாறும். நீங்கள் உடனே மாறலையே அப்படின்னா மாறாது. இதை பொறுத்த வரைக்கும் கவரிங் இல்லை. இது எந்த பாலிசும் பண்ணல. நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிக்கலாம், உரசி பார்த்துக்கலாம், ஆசிட்டில் போட்டுக்கலாம், எல்லா செக்கப் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நீங்கள் இப்போ ஹோல்சேலாக பண்ணுறவங்க கூப்பிட்றாங்க, ரீட்டெயிலாக பண்ணுறவங்க கூப்பிட்றாங்க. 5 முதல் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. 5 5 உலோகத்தை செஞ்சு தான் 5 வருது. ஆனால் 5 தங்கம் கலக்க முடியுமானா? கலக்க முடியாது. இப்போ ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிராம் சேர்க்கலாம், அவ்வளோதான். 1 கிராமே நீங்கள் 5000 வந்துடும். அப்படிங்கிறப்ப இந்த ரேட்டுங்கிறதே ரொம்ப கம்மி தான். ஏன்னா எல்லோரும் விளாதீங்க அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு கூலி நீங்கள் எவ்வளோ வாங்குவாங்கன்னு பாருங்கள். அப்போ நம்ம 5 வந்து இதுவரைக்கும் யார் இது காமிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஜிங்க்கு. இதே இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி வீடியோ யாரும் போட மாட்டாங்க. இதுக்கப்புறம் இதை உருக்குனதை காட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் ஆர்டர் கொடுத்ததை உங்கள் கண்ணு முன்னாலே செஞ்சு உங்களுக்கு அனுப்புகிற வீடியோவை காமிச்சிருவோம். இது 5 ஒவ்வொரு கிலோ போட்டு கொடுக்குறப்ப 6 வரும் உங்களுக்கு. அதை வச்சு நம்ம ஐடியா பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேலும் டவுட் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுங்க, அதுக்கப்புறம் வாங்குங்க. அவசரப்பட்டு வாங்கிட்டு கருத்து போதுன்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் பொறுமையாகவே நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், என்ன கமெண்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. ஓகே, தேங்க்யூ மேடம்.